ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரார்த்தனாஸ் கஃபே. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சமைக்க போறது இல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிஸ்டர் மாதிரி அக்கா தான் சமைக்க போறாங்க. வாங்க, அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம். நான் இன்னைக்கு உடலுக்கு ஆரோக்கியமான கம்பு ரெண்டு செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப நம்ம பார்த்துடலாம். நான் இந்த கப்ல 2 கப் கம்பு எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் முந்திரி எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு ஏலக்காய், 3/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப் பாதாம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு நெய். கம்பை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் இப்போ வறுக்க போகிறேன். இதை நான் ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கிளிப்பிங் காமிக்கிறதுக்கு வேண்டி நான் இப்போ உங்களுக்கு ட்ரையல் காமிச்சிட்ருக்கேன். இந்த பொரி வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இந்த மாதிரி பொரி வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கலாம். இது இப்போ ஆறினதுக்கப்புறம் நான் இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறேன். நல்லா ஃபைன் பவுடரை பண்ணி வச்சு இது ஆறிடுச்சு. இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பவுடரை நம்ம அரைச்சிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை நம்ம இப்போ பால் காய்ச்சிக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி வந்து 1/4 கப் தண்ணி ஊற்றினா போதும். வெள்ளம் நல்லா கரையட்டும். நமக்கு பாகு வந்து கம்பி பதத்துக்கு தேவையில்லை, பதமாக இருந்தால் போதும். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாகாயிடுச்சு. நம்ம கம்பி பதமெல்லாம் தேவையில்லை, இந்த அளவு இருந்தாலே போதும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மாவை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாக இந்த மாவுல வடிகட்டிக்கலாம். இதில் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் ஊறட்டும். நல்லா கலக்கி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே கடாயில 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம முந்திரியை போட்டு வறுத்து போடணும். இப்போ பாதாமியும் போட்டுக்கலாம். இதில் தேங்காவையும் சேர்த்துடலாம். வறுத்ததை இந்த மாவு கூட நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம ஹெல்தியான கம்பு லட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். யூஸ்வலாக கம்பில் செய்கிற ஐட்டம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த கம்பு உருண்டை ரொம்ப நல்லா இருக்கு. இதை கம்பு லட்டுன்னு கூட சொல்லலாம். லட்டை விட சூப்பர் டேஸ்டாக இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான இனிப்பு வகைகளில் இது ஒன்று. நம்ம குழந்தைங்களுக்கு சிறுதானிய வகைகள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.